எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வானூர்தி பேராசிரியர் மணிகண்ட கோபாலன் பேசுகிறேன். எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகரோட கார்விங்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, விநாயகரோட கார்விங் எங்க பார்த்தாலும் பார்த்துருப்போம். எந்த மூலையில திரும்பினாலுமே விநாயகர் இருப்பாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டா ரெண்டு விநாயகர் கண்டிப்பா இருப்பாரு. எப்படி நீங்க காலையில இருந்து சாயந்தரம் போறதுக்குள்ள எல்லா இடத்துலயும் எல்லா ரோட்லயுமே விநாயகரை பார்த்துருவீங்க. ஏன் இந்த விநாயகரை வந்து அடிக்கடி பாக்குறோம், ஏன் வந்து அவர் அவ்வளோ ஏன் ஸ்பெஷல், அவரை தான் வந்து முதல் கடவுள் அப்படின்பாங்க, அவரை தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு போக சொல்லுவாங்க, ஏன் ஒய் வந்து இது ஹேப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஐடியலும் எல்லா கடவுளையோடய பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கார்விங். அவருக்கு மட்டும்தான் அனிமல் ஃபேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அனிமல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் வந்துடும், ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் வந்து எப்பயுமே இருக்கும் அனிமல்ஸ்கிட்ட. ஸோ அதுதான் மெயின், அது அவரோட ஃபேஸ்க்கான காரணம். ஸோ அதில் அவர் ஃபேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிரீடம். ஸோ அந்த கிரீடம் வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நீ ராஜா மாதிரி இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீ உனக்கு நீ ராஜாவாக இருக்கணுன்றக்காண்டி தான் அந்த கிரீடம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட தும்பிக்கை. ஸோ அந்த தும்பிக்கை வந்து என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா நீ வந்து லாங்காக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஸ்டெப்பு எப்படி வந்து அவர் தும்பிக்கை வந்து பெருசாக இருக்கும், அதே மாதிரி உன்னோட விஷயங்கள் உன்னோட நம்பிக்கை உன்னோட முயற்சி எல்லாமே லாங்காக இருக்கணும். அந்த முயற்சியை லாங்காக எடுத்து தொட்டு அதை அழகாக எட்டு வந்துடணும். அதுக்காண்டி தான் அந்த தும்பிக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அவரோட ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சுருப்பார், லட்டு வச்சுருப்பார். அப்படி ஏன் வந்து அந்த லட்டு வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லைஃப்பில் எடுத்துக்கும் போது ஸ்வீட்டாக எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயம் எங்கேயாச்சும் போகிறீங்க, ஏதாச்சும் நாலு விஷயம் பார்க்குறீங்க, நாலு பேர்த்து பேசுனீங்க, ஸ்வீட்டாக பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்றக்காண்டி தான் அவர் அந்த ஸ்வீட் வச்சுருப்பார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜாயுதம் பிரேதாயுதம் கடம் எல்லாமே வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் என்னென்னா உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டிலாம் அழிக்கிறது. அஞ்சு கையில் அஞ்சு இது வச்சுருப்பார். ஸோ அந்த அஞ்சு விஷயத்தையுமே என்னத்தை குறிக்கணும்னா அஞ்சுமே வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைஃப்பில் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் வைப் மட்டும் இருக்கணுன்றக்காண்டி தான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்விங்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பிக் ஸ்டொமக். அந்த பிக் ஸ்டொமக் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதை வந்து உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ சாப்பிடு, அது எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, அதை நியாயமாக சாப்பிடு, உண்மையாக சாப்பிடு, என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோன்றக்காண்டி தான் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அவர் வந்து அமர்ந்த நிலையில் இருப்பார். ஏன் வந்து அமர்ந்த நிலையில் இருப்பாங்கன்னா ஒருத்தர் எப்பயுமே வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் லெவல்லையும் ஒரு தியானமான லெவல்லையும் தான் மனசை வச்சுக்கணும். எப்போ வந்து நம்ம அமைதியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம மனசு நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து விநாயகர் வந்து அந்த மாதிரி அமர்ந்த நிலையில் இருக்காரு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு பதிவில் வந்து நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.